அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. ராகுல் காந்தி மீதான அவதூறு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் காரசார விவாதம் நடைபெற்று வருகிறது. ராகுல் காந்தியின் வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இந்த வழக்கில் காரசார விவாதம் நடைபெற்று வருகிறது. அவதூறு வழக்கில் 2 ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ராகுல் காந்தி மேல்முறையீடு செய்திருக்கிறார். இந்த வழக்கு விசாரணையின் பொழுது காரசார விவாதம் நடைபெற்று வருகிறது. அதிகபட்ச தண்டனை தொடர்பாக மனுதாரர்கள் விளக்கமளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். அவதூறு வழக்கில் 2 ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ராகுல் காந்தி மேல்முறையீடு செய்திருக்கிறார். அந்த மனு விசாரணைக்கு வந்திருக்கிறது. இதில் காரசார விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதிகபட்ச தண்டனையின் காரணமாக தனிநபரின் உரிமை மட்டுமின்றி ஒட்டுமொத்த தொகுதி மக்களின் உரிமையும் பாதிக்கப்படுகிறது என்று நீதிபதி கூறியிருக்கிறார். தொகுதியின் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகும் அளவிற்கு பொருத்தமான காரணங்கள் இருக்கின்றனவா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், ராகுல் காந்தி வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் காரசார விவாதம் நடைபெற்று வருகிறது. இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்யும். பூங்குழலி, ராகுல் காந்தி தரப்புதான் முதலில் இந்த வழக்கில் வாதங்களை முன்வைத்து வைத்திருந்தார்கள். குறிப்பாக ராகுல் காந்தி தனது உரையின் போது குறிப்பிட்ட நபர்கள், அதாவது நீரவ் மோடி, லலித் மோடி உள்ளிட்டோர் குறித்த பெயரெல்லாம் அவர் பயன்படுத்தியிருந்தார். அப்படி பயன்படுத்திய நபர்கள் யாரும் தனக்கு எதிராக வழக்கு தொடரவில்லை என்றும், கிட்டத்தட்ட இந்த மோடி என்ற சர்நேமில் நிறைய ஜாதி பிரிவினர் இருக்கிறார்கள், அவர்களுடைய எண்ணிக்கை 13 கோடிக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் தனக்கு எதிராக வழக்கு தொடுத்தவர் யார் என்று பார்த்தால் பாஜக கட்சியில் இருக்கக்கூடியவர் தான் தனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று ஒரு வாதத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி தரப்பிலிருந்து. அது மட்டுமில்லாமல் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அவமரியாதை செய்ய வேண்டும் என்று அதற்காக பேசினால் அதற்கு காரணம் இருக்க வேண்டும். ஆனால் ராகுல் காந்தி விவகாரத்தில் அப்படியான காரணம் எதுவுமே இல்லை. அதை மனுதாரரும் எந்த ஒரு இடத்திலுமே இந்த காரணத்திற்காகத்தான் இவர் இந்த சமுதாயத்தை அவமரியாதையாக பேசினார் என்ற விஷயத்தையும் சொல்லவில்லை. மேலும் ராகுல் காந்திக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டது கடத்தல், கொலை அல்லது பாலியல் வன்கொடுமை போன்ற கடுமையான குற்றங்கள் அல்ல, ஜாமீன் பெறக்கூடிய ஒரு சாதாரண அவதூறு வழக்கு தான். ஆனால் அந்த வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பதை வழங்கியிருப்பதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு குறிப்பிட்ட அவதூறு வழக்கிற்காக தனது குரல் 8 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டுமானது, அதாவது இவர் 2 ஆண்டுகள் தற்பொழுது அவரால் அந்த பதவியில் இருக்க முடியாது, அதற்கு பிறகு 6 ஆண்டுகள் அவரால் போட்டியிட முடியாது தேர்தலில். அப்படியானால் மொத்தமாக 8 ஆண்டுகள் மக்கள் பிரதிநிதித்துவத்தை பெற முடியாத ஒரு சூழல் ஏற்படும். இவ்வளவு பெரிய தண்டனை இந்த ஒரு வழக்கிற்கு தேவையா என்ற ஒரு விஷயத்தையும் அவர் சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் தனக்கு எதிராக தொடுக்கப்பட்ட அனைத்து வழக்குமே பாஜகவினரால் தாக்கல் செய்யப்பட்டது, அதில் எதிலும் நான் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டதில்லை என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். மேலும் 2 கூட்டத்தொடர்களை நான் ஏற்கனவே இழந்துவிட்டேன், தன்னை தேர்ந்தெடுத்த வயநாடு தொகுதி மக்களுக்கான பணியினை செய்ய முடியாமல் தடுக்கப்பட்டிருப்பதாகவும் ராகுல் காந்தி சார்பில் மாதமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் புகார் கொடுத்தவர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சொல்லும் பொழுது, ராகுல் காந்தி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வேண்டுமென்றே அவமரியாதை செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் அவ்வாறு பேசியிருக்கிறார். காரணம், பிரதமர் நரேந்திர மோடி அந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருப்பதால் தான் அவர் அவ்வாறு சொல்லியிருக்கிறார். தனது அந்த ஒரு மோசமான விஷயத்தை இப்படி வார்த்தைகள் மூலமாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை மாதங்களாக முன்வைத்திருக்கிறார்கள் புகார் கொடுத்த மனுதாரர்கள் சார்பில். தற்பொழுது நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான கேள்வியை இந்த விவகாரத்தில் எழுப்பியிருக்கிறது. ராகுல் காந்திக்கு எதிராக அதிகபட்சமான இந்த தண்டனை விதிக்கப்பட்டது ஏன் என்பது சம்பந்தமான உரிய விளக்கத்தை மனுதாரர்கள் அளிக்க வேண்டும். இந்த அதிகபட்ச தண்டனையின் காரணமாக
ஒரு தனிநபர், அதாவது ராகுல் காந்தி என்ற தனிநபருடைய உரிமை மட்டுமல்லாமல் அவர் சார்ந்த அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி மக்களுடைய உரிமையும் பாதிக்கப்படுகிறது. இவ்வளவு பெரிய தொகுதியின் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகும் அளவிற்கு இந்த வழக்கு அவ்வளவு பொருத்தமான காரணங்களை கொண்டு தாக்கல் செய்யப்பட்டதா என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் தற்பொழுது எழுப்பியிருக்கிறார்கள். வாத பிரதிவாதங்கள் என்பது சென்று கொண்டிருக்கிறது. இரண்டு தரப்பிற்குமே கால் மணி நேரம் மட்டும்தான் கொடுக்கப்படும் என்று நீதிபதிகள் சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் எதிர்மனுதாரர்கள் சார்பிலான வாதங்கள் இன்னும் சற்று நேரத்தில் நிறைவடைய உள்ளது. இன்றைய தினமே கூட ஏதாவது இதில் ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பூங்குழலி, இன்றைய வாதம் தான் இறுதி வாதமாக இருக்குமா நிரஞ்சன்? நிச்சயமாக. அதாவது ராகுல் காந்தி சார்பில் சொல்லப்பட்டிருப்பது இன்னும் இரண்டே கூட்டத்தொடர்களில் தான் தன்னால் பங்கேற்க முடியும், எனவே உடனடியாக இந்த வழக்கில் விசாரணையை நடத்தி முடிக்க வேண்டும், உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட வேண்டும். தற்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்த தண்டனையை நிறுத்தி வைப்பதற்கான வழக்கின் விசாரணை என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். பிரதான வழக்கு தொடர்ந்து நடைபெறும், எனவே இன்றைய தினம் 2 ஆண்டுகள் விதிக்கப்பட்ட சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டால் அவர் உடனடியாகவே மீண்டும் இழந்த தனது மக்களவை உறுப்பினர் பதவியை பெற்று விடுவார். அவரால் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு செல்ல முடியும் என்ற சூழல் உருவாகும். அதன் காரணமாக ராகுல் காந்தி சார்பில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுவது விரைவாக கொடுக்கப்பட வேண்டும். ஏற்கனவே கீழமை நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் தாமதம் ஏற்பட்டு விட்டது. தனக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு பின்னர் அதனை நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த தீர்ப்பை வழங்குவதற்கு எனவே உச்சநீதிமன்றம் உடனடியாக வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைய தினம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது ஒரு இறுதி உத்தரவோ அல்லது இடைக்கால உத்தரவு ஏதேனும் வருவதற்கு. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது.